அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு செப்டம்பர் 17, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத ஒன்பது ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கான முதல் கேள்வி, தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டுள்ள அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. சோ எந்த நிகழ்வுல இதை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா? அப்ப நடைபெற உள்ள நிகழ்வு முப்பெரும் விழா அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. எங்கு நடைபெற இருக்கு? வேலூர்ல நடைபெற இருக்கு. அது என்னப்பா முப்பெரும் விழா அப்படின்னா, அண்ணா பிறந்த தினம் செப்டம்பர் 15, பெரியார் பிறந்த தினம் செப்டம்பர் 17, திமுக உதயமான தினம் செப்டம்பர் 17, 1949. சோ இந்த மூன்று ஒருங்கிணைந்த விழாக்களையும் ஒருங்கிணைத்து முப்பெரும் விழா அப்படின்றது கொண்டாட இருக்காங்க. சோ அது போக திமுக அப்படின்ற கட்சி உதயமாகி 75 ஆண்டுகள் நிறைவுற்றதுனால சோ 75வது ஆண்டு தினம் அப்படின்றதும் பவள விழாவாக கொண்டாட இருக்காங்க. தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட இருக்காங்க. என்ன அப்படின்னா, இலங்கை தமிழர்களுக்கான குடியிருப்பு அப்படின்றது மேல மொனவூர் அப்படின்ற இடத்துல தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கான முதல் கேள்வி நம்ம பார்த்தாச்சு. இரண்டாவது கேள்வி என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்ப இரண்டாவது கேள்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய கண்காட்சி அரங்கம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, யசோதா பூமி அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? சரி, இது சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப பிரம்மாண்டமான மாநாட்டு கண்காட்சி மையம் அப்படின்றது எங்கு அமையப்பட்டிருக்கு? இந்த யசோதா பூமி அப்படின்ற இடத்துலதான் அமையப்பட்டிருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, டெல்லியில துவாரகா அப்படின்ற இடத்துல இருக்கு. அப்போ இந்த பிரம்மாண்டமான மாநாட்டு மையத்தை அமைப்பதற்கு 5400 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரம்மாண்டமான மாநாட்டு மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளவர் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த அமைச்சகத்தின் மூலமாக கட்டப்பட்டது அப்படின்னா, மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் மூலமாக கட்டப்பட்டது. ஏ அந்த இடத்திற்கு யசோ பூமி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. கிருஷ்ணரின் தாய் யசோதாவுடைய நினைவூட்டும் விதமாக அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு என்ன அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய இடம், மாநாடு நடைபெறக்கூடிய இடம், கண்காட்சி நடைபெறக்கூடிய இடமாக திகழுது. அக்டோபர் 1 இது நடைமுறைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, வாங்க அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதிய நாடாளுமன்றத்தில் தற்பொழுது தேசிய கொடியை ஏற்ற உள்ள நபர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜக்தீப் தன்கர், இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் ஏற்ற போறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா? சரி வாங்க, இது சார்ந்த விவரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்டது எப்பொழுது? மே 28, 2023. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் எப்பொழுது நடக்குது? செப்டம்பர் 18 நடைபெற இருக்கு. அப்ப மாநிலங்களவை தலைவராக விளங்கக்கூடியவங்க ஜக்தீப் தன்கர் அவர்கள் தான் குடியேற்ற போறாங்க. அப்ப இதுல முக்கிய பங்கேற்பாளராக மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்களும், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அப்படின்றவங்களும் கலந்துட்டு இருக்காங்க. சோ தற்போது மாநிலங்களவை தலைமை செயலர் யாரு அப்படின்னா, பிசி மோடி அப்படின்னு தெரியும். ஏன் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்க கிட்டதான் காங்கிரஸ் மாநிலங்களவை குழு தலைவர் பங்கேற்காதற்கான ரீசனும் கடிதத்தையும் அனுப்பியிருப்பாங்க. சோ அதனால அவங்க பெயரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன விவரம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் 17 வரலாற்று பூர்வமாக இந்தியாவுடன் இணைந்த சமஸ்தானம் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா? சரி வாங்க, இது சார்ந்த விவரங்கள் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப மத்திய அரசு சார்பாக கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியின் பெயர் என்ன அப்படின்னா, தெலுங்கானா விடுதலை தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சோ ஹைதராபாத் சமஸ்தானம் இணைஞ்சது இல்ல, அந்த தினத்தை தான் அப்படி கொண்டாடுறாங்க. எப்போ இணைஞ்சது? 1948 செப்டம்பர் 17 காலகட்டத்தில் இணைஞ்சது. நிகழ்ச்சியின் பங்கேற்பாளரா யாரு கலந்துட்டு இருக்காங்க? மத்திய உள்துறை அமைச்சர் கலந்துட்டு இருக்காங்க. தே தினத்தை போற்றும் விதமாக மாநில அரசாங்கம், தெலுங்கானா மாநில அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, தேசிய ஒருங்கிணைப்பு தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. பிஆர்எஸ் கட்சியை சார்ந்த தே சந்திரசேகர் ராவ் அப்படின்றவங்க தான் இதுக்கு தலைமை தாங்குறாங்க ஓகேங்களா? அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்க, தெலுங்கானா ஆயுத போராட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இப்போ ஒரே நிகழ்வு, ஆனா பல்வேறு பெயர்கள்ல கொண்டாடுறாங்க அப்படின்றது தெரியும் ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன விவரம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பள்ளி கல்வித்துறை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த தேர்வின் விழிப்புணர்வை ஏற்படுத்த
ஐசிஏஐக்கு அனுமதி வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான சரியான படி ஆப்ஷன் டி, சிஏ தேர்வு, அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் தேர்வுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐசிஏஐ அதாவது இந்தியன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அப்போ இதனால பயனடையக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா பள்ளிகளில் வணிகவியல் பாடப்பிரிவு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி நன்மை விளையும் அப்படின்னா தேர்வினை எதிர்கொள்வது, வேலை வாய்ப்பு குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, விழிப்புணர்வு நிகழ்வு அப்படின்னா பார்த்தோம்னா ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படணும், மாணவர்களை கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வைக்க கூடாது, ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கணும், பொறுப்பாசிரியர் அப்படின்றவங்க அந்த நிகழ்ச்சியில இடம்பெறுவாங்க, கட்டணம் அப்படின்றது எதுவும் வசூலிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல பள்ளி கல்வித்துறை வந்து இன்டிமேஷன்ஸ் அனைத்து பள்ளிகளுக்கும் கொடுத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி சார்ந்து. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன விவரம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனைத்து ஆதரவற்ற சிறார்களுக்கும் உதவிடும் வகையில் எந்த நிதியை உச்சநீதிமன்றம் விரிவுபடுத்த வலியுறுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிஎம் கேர்ஸ் நிதி அப்படின்னு தெரியும். அப்போ அது என்னப்ப பிஎம் கேர்ஸ் நிதி, அது சார்ந்த விவரங்களை பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்போ பிஎம் கேர்ஸ் நிதி அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 27 மார்ச் 2020 தொடங்கப்பட்டது. இந்த பிஎம் கேர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா பிரதம மந்திரியின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசர கால சூழ்நிலைகளுக்கான நிவாரண நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு தனியார் நிதியை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிதியோட நோக்கம் என்ன அப்படின்னா COVID-19 பாதிப்பால் பெற்றோரை இழந்த சிறார்களுக்கு உதவுவதுதான் இந்த நிதியோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஏன்பா 2020 வந்து நிதியை இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு, அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஎம் கேர்ஸ் நிதி மூலமாக COVID-19 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் உதவி பண்றாங்க, ஈவன் ஆர்டிஇல கூட அந்த குழந்தைகளை சேர்த்துக்கிறாங்க, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த திட்டத்தின் மூலமாக சேர்த்துக்கிறாங்க. மற்ற ஆதரவற்ற குழந்தைகளை ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களும் ஆதரவற்ற குழந்தைகள் தானே. ஸோ இந்த பிஎம் கேர்ஸ் நிதியை ஏன் விரிவாக்கம் செய்யக்கூடாது, அந்த குழந்தைகளையும் இதுக்குள்ள ஏன் உட்புகுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு, அந்த மனுவை விசாரிச்சது தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக விளங்கக்கூடிய டி வை சந்திரசூட் அவர்கள் விசாரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மத்திய அரசுக்கு பார்க்கலாம். கீதா மேத்தா அப்படின்றவங்க ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்குடைய சகோதரி, 80 வயது வயது மூப்பின் காரணமாக இப்ப இயற்கை எழுதியிருக்காங்க. சோ பிறந்தது டெல்லி 1943 காலகட்டம், படிச்சது இந்தியாவிலையும் படிச்சிருக்காங்க, பிரிட்டன்லயும் படிச்சிருக்காங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில. ஓகேங்களா, அப்ப இவங்க படைத்த சிறந்த படைப்புகள் அப்படின்னு பார்த்தா கர்மா கோலா, அதுக்கப்புறம் ஸ்னேக் அண்ட் லேடர், எ ரிவர் சூத்ரா, ராஜ், அதுக்கப்புறம் தி எட்டர்னல் கணேஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இவங்க ஒரு பல்துறை திறமையாளராக விளங்கியிருக்காங்க, இயக்குனர் மற்றும் பத்திரிகையாளராகவும் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அப்போ இந்திய பிரதமர், அப்புறம் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய கவர்னர், எல்லோருமே ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த வேற என்ன விவரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மோனோக்ளோனல் ஆன்டிபாடி மருந்தானது எந்த தீநுண்மிக்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நிபா வைரஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஏன் இப்போ இதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. சோ நிபா வைரஸ் அப்படின்றது கேரளா மாநிலத்துல அதிகமா பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மாநில அரசு கோரிக்கை விடுத்திருக்காங்க மத்திய அரசு கிட்ட, என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து 50-60% திறன் மிக்க இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை இறக்குமதி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேரள அரசு என்ன நடவடிக்கையெல்லாம் இப்ப எடுத்துட்டு வராங்க இந்த நிபா வைரஸ் தொற்று காரணமாக அப்படின்னு பார்த்தோம்னா, தொற்று காரணி எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்ற சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. கடந்த காலங்கள்ல வவ்வால இருந்து உற்பத்தி ஆச்சு, ஸோ இப்பயும் வவ்வால இருந்தா உற்பத்தி ஆகிடுக்கா அப்படின்றத ஆய்வு செய்யறாங்க. ஓகேவா, சந்தேகமும் படுறாங்க. ஸோ கட்டுப்பாட்டு அறைகள் அப்படின்றது நிறைய இடத்துல ஓபன் பண்ணியிருக்காங்க, தன்னார்வலர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய கல்விகளை டிஜிட்டல் லேர்னிங் ப்ராசஸ்ல மாற்றம் அடைக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஏற்கனவே நிபா தாக்கம் அப்படின்றது கேரளால எந்தெந்த வருஷங்கள்ல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா 2018, 2021 கோழிக்கூடு போன்ற இடங்கள்ல அதிகமா பரவுச்சு, 2019 எர்ணாகுளம் போன்ற பகுதிகளில் பரவுச்சு, இப்போ கூட கோழிக்கூடு அப்படின்ற பகுதியில தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன விவரம் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. அப்போ ஷாக்ஸால் விருது அப்படின்றது தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. சோ எதற்காக வழங்கினாங்க அப்படின்னா நோயாளிகளுடைய பாதுகாப்புல
சிறந்து கவனம் செலுத்தக்கூடிய மாநிலமாக நம்ம மாநிலம் திகழ்ந்ததுனால நம்ம மாநிலத்திற்கு மத்திய அரசு ஷாக்ஷால் விருது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த தினத்தை முன்னிட்டு அப்படின்னா சர்வதேச நோயாளி சேவை நிலை தினம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த தினத்தை முன்னிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த தினம் என்னைக்கு செப்டம்பர் 17 அப்படின்னு தெரியும். செப்டம்பர் 16 கூட ஓசோன் தினம் அப்படின்னு தெரியும். மாண்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்றத நெறிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க மைய கருத்தாக. ஓகேங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சங்கீத நாடக அகாடமி அம்ருத் விருது அப்படின்ற விருது வந்து தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு வழங்கியிருக்காங்க, 75 வயதுக்கு மேல் அடைந்த சிறந்த கலைஞர்கள் நாட்டில் இருப்பாங்க, ஆனா அறியப்படாத கலைஞர்களா இருப்பாங்கல்ல, அவங்கள 84 பேரை செலக்ட் பண்ணி அதுல 70 ஆண் கலைஞர்களும் 14 பெண் கலைஞர்களும் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. 80 வயதிற்கு மேற்பட்ட 53 கலைஞர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 90 வயதிற்கு மேற்பட்ட 12 கலைஞர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஈவன் மணிப்பூரை சார்ந்த ஒரு கலைஞருடைய வயது 100 மேற்பட்டது. சோ அவரும் இந்த விருது பெற்றிருக்காரு. யாரு கொடுத்திருக்கா இந்த விருத, துணை குடியரசு தலைவர் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த விருது பெற்ற நபருக்கு பரிசு தொகையாக 1,00,000 ரூபாயும் தாமிர பதக்கமும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய வேதியியல் ஃபார்முலா என்ன, CaSO4.HF2O சொல்லுவாங்க. இதை எதற்கு பயன்படுத்துறாங்க, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அல்லவா, சோ விநாயகர் சிலை செய்வதற்கு பயன்படுத்துறாங்க. சோ விநாயகர் சிலை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல செய்யப்பட்டா அது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. அதை மீறி உயர்நீதிமன்றத்துல மனு போட்டிருப்பாங்க. சோ உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை விற்கலாம் வாங்கலாம், ஆனால் நீரில் கரைக்க கூடாது, ஏன்னா நீர்நிலைகள் அதனால பாதிப்படையும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ அதனால அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த விஷயம், தமிழர் தொன்மை வரலாற்று சிறப்பு மாநாடு தமிழ்நாட்டுல எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா, தஞ்சாவூர்ல நடைபெற உள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன விவரங்கள்லாம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிய போட்டி அத்லட் கமிட்டிக்கான தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. பேட்மிண்டன் போட்டியில சிறந்து விளங்கக்கூடிய சாய்னா நேவால் அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அப்போ இன்னைக்கான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நண்பர்களே. மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.